ओम शक्ति ओम, ओम शक्ति ओम, ओम शक्ति ओम। Yeah.
சாமி யாரு கிட்ட வர வேண்டா வேண்டா எனக்கு கொண்டுடாத வேண்டா உங்க வேலைக்கு எடுத்துட்டு போயிடு என்ன கொண்டுடாத கிட்ட வர வேண்டா प्रकाश वीट कूट
வீட்டில் மற்றவன் தொழிலாளி விதிய நினைப்பவன் ஏமாடி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி என் பேர் மோகன் உங்க பேர் நீங்க யாருன்னு எனக்கு தெரியல இப்பதான் தெரிஞ்சுட்டே என் பேர் மோகன் உங்க பேர் ஹலோ நான் மோகன் உங்க பேரு யூ ப்ளட்டி ரோக் மேடம் உங்க பில்லு பே பண்ணியாச்சு அவரு பண்றதுக்கு நீ யாரு ஆ நீ யாரு இன்னொரு தடவை இப்படி பண்ண ஜாக்கிரத मूलमा I'm a graduate. பாருங்க. என் சர்டிபிகேட் எவ்வளவு பழசு ஆயிடுச்சு பாருங்க. இந்த ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்காகவும் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? தெரியுமா? இனிமே இனிமே இது எனக்கு தேவையில்லை. No use. அண்ணா, நீங்க நடிச்சிட்டீங்க. Shit. Goodbye. May I come in, sir? Oh, Mr. Morgan, please come in. Ukkar pa. Inda appointment order. Yen pethiya order kuduthadu. Eppadi vela kudukama irukka mudiyum? Naanike duty la join pannikka. मोहन रोम स्मार्टा அந்த வேலைக்கு பொருத்தமானவன் ஒருவேளை நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இப்படி ஒருத்தன் கிடைச்சிருக்க மாட்டான் குட் பாய் வண்டர்ஃபுல் செலக்சன் இந்தடா என்ன இன்னைக்கு எல்லாத்துல உப்பு கம்மியாவே போட்டுருக்கான் டே ரமேஷ் உப்பு எடுத்துட்டு வா ஆமா உப்பு கம்மியா தான் இருக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் டே ரமேஷ் டே ரமேஷ் 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 இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ என்ன பிரகாஷ் ஏண்டா இந்த குழப்பம் அப்பா அங்க
என்னாச்சு? இல்ல அங்க என்னடா என்னடா அது அங்க ரமேஷ் என்ன ஆச்சு? எல்லாரும் சேர்ந்து வந்துக்கிறீங்க. ஏய் இது என்னடா ரத்தம்? என்ன பண்ண? அது சாசு தாத்தா, சாசு எடுத்துக்கு வந்தனா அப்படியே தூக்கம் வந்து தூங்கிட்டேன். இங்கே என்ன போய் அதை நாங்க பயந்து போய் ஓடியாரோ தெரியுமா? ஐயக்கே ராஸ்கல். டேய் பழைய நாயே, தூங்கறதெல்லாம் போதும், முதல்ல உப்பு எடுத்து சீக்கிரம் வாடா. நானும் பயந்தே போயிட்டேன், மூஞ்ச பாரு. சாசு வானவா? டேய் என்னடா அது, ஏன்டா அப்படி கழுத்த இருக்கிற? இத ரத்தம் சொன்ன அறிவாளி யாரு? நான் தான். ரத்தத்துக்கு சாசுக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு? அப்படின்னா பல்லுகள் எல்லாம் கொட்டிடும். உப்பு எடுத்து வந்து சொல்லடா. உனக்கு உப்பே குடுக்க மாட்டேன், உப்பு போட்டு துண்ணா மட்டும் உனக்கு சொரணம் வந்துட போதானா? ஓகே பாய், வரே. மேடம், வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸா? எதுக்கு? எங்க ஃபேக்டரியில வேகன்சி இருந்தது, உங்களுக்கு வேலை தேவையா இருந்தது, தட்ஸ் ஆல். இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரம் வேலை கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களை சரியா புரிஞ்சுக்காம ஆத்திரத்துல எதுவும் பேசிட்டேன். பரவாயில்ல, விடுங்க. நம்ம நாட்டுல வேலை இல்லாத பட்டதாரி நம்பர் ஒண்ணு கம்மியாச்சு. ஓகே, நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேரு இன்னும் சொல்லவே இல்லையே. பத்மா. Thank you.
சரி ரமேஷ் ஒரு கப் காபி கொண்டா போனியே ஏதாவது தெரிஞ்சதா பிரகாஷ் எதுவும் தெரியலப்பா க்ளூ எதுவும் கிடைக்கவே இல்லை கத்தியில பிங்கர் பிரிண்ட்ஸ் இல்ல போலீஸ் அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஒரே சாட்சி யாரு நம்ம வீட்டு வேலைக்காரன் சின்னையா இன்னும் உனக்கு நினைவு திரும்பல அவனுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னா என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஹலோ சங்கரையா சங்கரையா தான் பேசுறேன் நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்க நேரம் நெருங்கியாச்சு உன் குடும்பத்துல ஒருத்தனையும் நான் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன் போலீஸ் இல்ல அந்த பிரம்மனே வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்றவே முடியாது மை நேட் அப்பா என்னாச்சுப்பா ஹலோ 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 போன்ல யார் பேசுனப்பா சொல்லு காஷ் பசங்க எங்க இருந்தா கூப்பிடு கூப்பிடு என்னாச்சு சங்கரா என்ன எதுக்கு அவசரமா கூப்பிட்டோம்ச்சா உட்காரு பிரகாஷ் நீ கொஞ்ச நேரம் வெளியே இருப்பா போப்பா போ பசுவதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் போன் பண்ணி என்னையும் என் குடும்பத்தையும் தீர்த்து கட்ட போறதா மிரட்டிட்டு போனை வச்சுட்டான் முட்டாள் உனக்கு அறிகுறி இருக்கா என்னப்பா குறைக்கிற நாய் எப்பவும் கடிக்காதுப்பா அது மாதிரிதான் கொலை பண்ண வர ஒண்ணும் போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு எப்போ வரலாம் மாட்டான் நம்மள பத்தி தெரிஞ்ச யாரோதான் நம்மள பிளாக்மெயில் பண்றதுக்காக இப்படி போன் பண்ணி மிரட்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீ சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணு இந்த மாதிரி போனுக்கெல்லாம் பயப்படவே கூடாது நான் வரேன் ஏய் எதுக்கு இத பத்தி இப்பவே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோமா அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் தான் சொல்றேன்ல எதுவும் ஆகாதுன்னு இந்த மாதிரி போனுக்கெல்லாம் வீணா பயப்பட்டு மனசை போட்டு கெடுத்துக்காதயா சாப்பிட்டு தூங்கு நான் வரேன் குட் நைட் பாத்துக்க
प्रकाश को கொடுத்து வச்சது அவ்வளவுதான். Relax yourself. ஆபீஸ் போயிட்டு வரேன். ஹலோ பிரதர். நாப்பா அவளையே சுத்தி சுத்தி வர்றியா? என்ன விஷயம்? ஏய் வேலைக்கார பயல போய் வேலைய பாரு. தேவையில்லாத விஷயத்துல தலையிட்ட அப்புறம் தலையில்லாம போயிடும். யாருக்கு தலையில்லாம போதுன்னு பாக்கலாம். ரேஷன் தங்கி இருக்காரு செகண்ட் ஃப்ளோர்ல சார். எந்த டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது? டாக்டர் சுரேஷ்குமார், டாக்டர் மனோகரன், டாக்டர் சாந்தகுமார் இவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உயிரை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பாம்பேல இருந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் மல்கோத்ரா வராரு. அவர் வந்தா நிச்சயமா காப்பாத்த முடியும் நம்பறோம் சார். எல்லாம் ரொம்ப ரகசியமா இருக்கணும். அவர் இந்த ஹாஸ்பிடல்ல இருக்கிறது யாருக்கும் தெரிய கூடாது. ஓகே சார். எந்த மருந்து கொடுத்தாலும் அதை தரவா செக் பண்ணிட்டு கொடுங்க. எஸ் சார். செக்யூரிட்டி பலமா இருக்கணும். டிபார்ட்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வர மாதிரி நடந்துக்காதீங்க. என்ன புரிஞ்சதா? ஓகே சார். We will do it, sir. திரும்பறதுக்கு இன்னும் 24 hours ஆகும். ஆஸ்பத்திரிய சுத்தி செக்யூரிட்டி போட்டிருக்கேன். சர்வ ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இவர் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸ்ல டர்னிங் பாயிண்ட்.
चंद्रशेखर स्पीकिंग सर நோ சார் சந்தேகப்படும்படி யாராவது வந்தாங்களா அப்படி யாரும் வரல சார் உள்ள இருந்து யாரும் வெளியிலயும் வரல வெளியில இருந்து யாரும் உள்ளேயும் போகல சார் நல்லா தெரியுமா ஒரு டெலிவரி கேஸ் மட்டும் வந்திருக்கு சார் கூட யாரோ வந்திருக்காங்க தனியா வந்தாங்க சார் தனியாவா வரதா போட்டு ஒரு முஸ்லிம் பொம்பளை சார் யோ வெரி குட் கேயா அவருக்கு டெலிவரி கேஸ் கேக்க தனியா வருவாங்க ஐயா போயா முதல்ல போய் அந்த முஸ்லிம் பொம்பளை செக் பண்ணியா டாக்டர் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன வந்த டெலிவரி கேஸ் எங்க இருக்கு மாடில இருக்காங்க பக்கத்து தெரு நடரான் சார் வீட்ல வேலை காலியா இருக்குதா நாளையில இருந்து அங்க வேலைக்கு போலாமான்னு பாக்குறேன் தாத்தா ஏண்டா உனக்கு என்னடா ஆச்சு இப்போதைக்கு எதுவும் ஆகல ஏதாவது ஆயிடுமோ தான் பயமா இருக்குது டேய் எதுக்குடா பயப்படுற நீ நீங்க பீசல் பாத் படம் பாத்துக்கிறீங்களா ஆ பாத்துர்க்கேன் அந்த படத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரா செத்து போடுவாங்க அது போல தான் நம்ம வீட்லயும் நடக்குது அதான் பயமே எனக்கு கல்யாணம் வேற ஆவலையா எனக்கு இன்னும் பிறந்திருக்குது எங்க இருக்குதோ அதை ஏமாத்தவானமேன்னு பாக்குறேன் அடே உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அந்த பீசல் பாத் படத்துல கொலகார வேற யாரும் இல்ல வீட்டு வேலைக்காரன் தான் தெரிஞ்சுக்க இது நாங்க ஆட்ட கட்டி மாட்ட கட்டி கட்டில எண்ணியா கட்டிக்கிறீங்க போட போய் வேலைய பாடுறா நானே வெந்துகிட்டு இருக்கிறேன் இவன் வேற குழந்தை மாதிரி விளையாடு இவர் மட்டும் தான் வேதனை இருக்கிறாரு நாங்க எல்லாம் வேர்க்கல துண்ணுக்கிறோம் இருந்த ஒரு சாட்சியும் செத்து போயிட்டான் இனி கொலகாரனை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னே தெரியல பசுபதியே பயந்து பயந்தே வாழ வேண்டியிருக்கடா ஏண்டா அப்படி பயப்படுற உனக்கு ஒண்ணும் தெரியாதுடா மறுபடியும் அவன் கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வரத்தான் செய்வான் யாரு கொலகாரன் அவன் வருவான் என்ன கொன்னுடு வாங்குற பயம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லடா என் கவலை எல்லாம் உன்னையே ஒண்ணுதான் என் பேத்திய பத்தி நான் இருக்கும் போதே அவ செத்துட்டானா ஒருபடி மண்ணை போட்டுட்டு நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் அவளுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேன்னா அவ அனாதையா போயிடுவாடா பசுபதி அனாதையா போயிடுவான் அதுக்குதான் அவளுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி ஆகணும் அவ இருக்க இந்த லெவல்ல அவளை யார் கல்யாணம் பண்ணிக்குவா சரிதான் அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவா வாசல் வந்துடப்படாது பூனைக்கு முன்னாடி நினைப்பானுங்க போதும் ரமேஷ் பாத்து போடு ஆ போறோம் போறோம் வரவங்களுக்கும் போறவங்களுக்கும் ஆக்கி போட்டேன் என் ஆயுசில பாதி போச்சு
मोहन உன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கேன். என் வீட்ல இப்ப இருக்குற சூழ்நிலை நான் இத கேட்க கூடாது. இருந்தாலும் எத்தனை நாளைக்கு இத மனசுல மூடி வைக்கிறது? மோகன், நீ அன்ப தப்பா புரிஞ்சிட்டீங்க. அன்பா? இது அன்பு இல்ல, காதல். ஏ பத்மா, நீ என்ன காதலிக்கலையா? வேண்டாம் மகன், காலம் பூர நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம். இந்த காதல் கல்யாணம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம். நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ஸ்டாப் இட். நீ என்ன நினைக்கிறேன்னு புரியுது. பாரு, உன் ஆஸ்திக்கு அந்தஸ்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்ன காதலிக்கல. அதெல்லாம் எனக்கு தேவையில்லை பத்மா, எனக்கு நீதான் வேணும். இந்த மாதிரி எவ்வளவு வேணாலும் என்னால சம்பாதிக்க முடியும். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க மோகன். அம்மா அம்மா நிறுத்து. உன் பணக்கார புத்தி நீ காட்டிட்டல. கல்யாணமே வேணாம்னு சொன்னவன் எதுக்கு என் கூட சுத்தின? ஜஸ்ட் ஃபார் என்டர்டெயின்மென்ட் இல்ல? தப்பு என்னதான், நான் நல்ல யோசனை பண்ணிருக்கணும், பண்ணல. அதுக்கு மோகன், இந்த மாதிரி வேற யாரையும் ஏமாத்தாத. ஒருத்தனை விரும்பு, ஒருத்தனை நம்பு, அவனைய கல்யாணம் சட்டையை மாத்திர மாதிரி காதல மாத்திக்காத. ஏன்னா எல்லாரும் இந்த மோகன மாதிரி இருக்க மாட்டான். வக வகையா செஞ்சு வச்சு அந்த பயலுக்கு சாப்பிட கொடுத்து வைக்கல. இதத்தான் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் விட்டேன். கடவுள் ரொம்ப கொடுமைக்காரம்மா, கொடுமைக்காரர். உனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கவே கூடாதுமா, கொடுத்திருக்க கூடாது. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ண எனக்கே தெரியல. என் கண் எதிரிலேயே மகனையும் மருமகளையும் பறி கொடுத்துட்டேன். இதுக்கப்புறமும் என் கணக்க முடிக்க மாட்டேங்கிறானே அந்த ஆண்டவன். இதையெல்லாம் பார்த்து சகிச்சுக்கிட்டு இந்த உயிரோடு இருக்கணும். நான் எவ்வளவு சொன்னாலும் அவர் கேட்க மாட்டேங்கிறார் டாக்டர். நான் இருக்கிற இந்த நிலைமையில அவர் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? மோகன் ரொம்ப நல்லவரே, அவர் ஏமாத்த எனக்கு இஷ்டம் இல்ல. அவரோட எதிர்காலத்தை நான் பாழாக்க விரும்பல, நான் பாழாக்க விரும்பல. அந்த பையன் உன்னை மனசார காதலிக்கிறானா? அவர் என்ன மனசார விரும்புறாரு? நான் இல்லைன்னா அவர் உயிரே விட்டுடுவாரு. அவன் கிட்ட நீ உண்மைய சொல்லிட்டேனா கடைசி வரைக்கும் உன்னை கைவிட மாட்டான், கண்டிப்பா உன் கூட இருப்பான். நீயும்ாதலிச்சுக்கிட்டிருக்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் நீ ஏன் கவலைப்படுற? அவங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடு. அதுக்கப்புறம் அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா பண்ணிக்க, அதுல தப்பே இல்ல. இதை விட்ட உனக்கு வேற வழியே இல்ல.
வாப்பா மோகன் வா உட்கார். நான் உட்கார்றதுக்கு வரல, நான் போறேன். எங்க போற? என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போறேன். நான் யாரும் இல்லல அன்பு வைக்கிறனோ அவங்க என்ன விட்டு ரொம்ப தூரம் போயிடுறாங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. பத்மா விஷயத்துல நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் இன்னும் இங்க இருந்தா அவளை மறக்க முடியாம கஷ்டப்படுவேன். அதனாலதான் அவளை விட்டு நான் ரொம்ப தூரம் போக முடிவு பண்ணிட்டு. உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு அனாதை. அப்பா அம்மா சொந்தம் பந்தம் கூட பிறந்தவங்க அப்படின்னு யாருமே எனக்கு கிடையாது. நான் ஒரு ஒண்டி கட்ட, நான் ஒரு ஒண்டி. நான் இங்க இருக்கிற வரைக்கும் எல்லாரும் என் கூட இருக்காங்கிற சந்தோஷத்தோட தான் நான் இருந்தேன். ஆனா இப்பதான் தெரியுது உறவுன்னு சொல்லிக்க எனக்கு யாருமே இல்லைன்னு. உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா, ஆனா பத்மாவோட வேதனை உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே தெரிய வேணாம், என்னால அவளை மறக்க முடியாது. அவசரப்படாத, நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ். சொல்ல சொல். அப்படி இருந்து சார் அவளுக்கு வந்துருச்சு, அவளுக்கு என்ன தீராத வியாதியா இல்ல நாளைக்கே சாக போறாளா? சாப்பிட்டுமே அவ கூட நானும் செத்து பாரு. இது காதல் சார், நான் அவங்க மேல வச்சிருக்கிற காதல். ஒரே ஒரு நிமிஷம் வாழணும்னாலும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுறேன். ஸ்டில் ஐ லவ் ஹர். குட் பை. ஹலோ, யாரு? பசுபதியா? ஆமா, நான் தான் சங்கரையா. என்ன சங்கரையா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, நாளைக்கு என் சொத்தை எல்லாம் பத்மா பேர்ல எழுதிட போறேன். தாத்தா, மணி 9 வந்து சாப்பிடல. எனக்கு பசி இல்லடா, போய் வேலையை பாரு. போ. பசி இல்லைன்னு சொன்னா எப்படி தாத்தா? ராத்திரி ஒரு வயத்துல படுத்தா தூக்கம் வராது கொஞ்சமாவது. எனக்கு பசி இல்லைன்னு சொல்றேன்ல, ஏன்டா அப்படி தொந்தரவு பண்ணிட்டு? போ போ போ. ஒரு டம்ளர் பாலாது குடிங்க தாத்தா. பாலா? ஸ்மால் கிளாஸ் கொஞ்சுண்டே. ஐயோ ஏன்டா இப்படி தொல்ல பண்ற? போ போ எடுத்துட்டு வா. இனிமே என் தொல்லியா இருக்காது. ஏ ரமேஷ், உன்னதான் பாக்க வந்த. என்னத்துக்கு? தினம் சாப்பிட்டு உடனே பால் குடுப்பல்ல, இன்னைக்கு இன்னும் கொண்டு வந்து தரல. சரி சரி, இது இது வந்து தாத்தாவுக்கு. தாத்தா கேட்டதான் கொண்டு போறேன். தாத்தாக்கு வேற பால் கொடு. ஐயோ, இது இது வந்து வேற பால். இது இது சுகர் சுகர்ல சுகர்ல. சரி, கொண்டு போய் தாத்தா கொடு, நான் வேற போய் எடுத்துக்கிறேன். ஒரு நாள் பால் குடிக்கல செத்தா போடுவேன். தாத்தா, பால் இவ்வளவு சூடா கொண்டா இருக்க எப்படா குடிக்கிறது? பத்மா சாப்பிட்டாளா? சாப்பிட்டாங்க. நீங்க தான் பசியோட இருப்பீங்க, சாப்பிடுங்க. நீ சாப்பிட்டியா? என்னடா இவ்வளவு சூடா இருக்கு, குடி குடின்னு தொல்ல பண்றேன். இருக்கட்டும் மேடம் கொஞ்ச நேரம். என்னம்மா நீங்க சாப்பிட்டீங்களா? அது தாத்தா சாப்பாடு வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அதனாலதான் பால் கொண்டு வந்திருக்க. நிம்மதியா அவரை பாலாவது குடிக்க விடுங்க. பால் சாப்பிடுங்க. சூடா இருக்கடா, எப்படிடா குடிக்கிறது? சூடா நான் குடிக்க மாட்டேன். குடி குடின்னு தொல்ல பண்ணிட்டு இருக்கேடா. வாடையா, வந்துட்டான் குடிக்க சொல்லி.
ஹலோ ஹலோ ராங் நம்பர் அது தெரிஞ்ச விஷயம் தானே பால் இது என்ன இல்லப்பா குடிக்க பால் கொண்டாந்தான் கை தட்டி கீழே விழுந்துருச்சு அவ்வளவுதான் நீ பத்திரம் கொண்டாந்துருக்கல இங்க 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 தானே ஆமா குட் ஈவினிங் சார் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் உள்ள எல்லாரும் தூங்கிட்டாங்களா ஆமா சார் நீங்க தூங்க கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் சந்தேகப்படுற மாதிரி இந்த ஏரியால யாராவது சுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நீங்க இம்மிடியட்டா ஸ்டேஷனுக்கு வந்து எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் ரமேஷா யாரு சும்மா இருமா என்ன சார் எதை சதம் கெடுது தெரியலையே நீங்க இங்க இருங்க நாங்க போய் பாக்குறோம் நாங்க மேல போய் பாக்குறோம் வா இங்கே இருமா நான் உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன் தைரியமா இரு அங்க பாருங்க யாரோ நிக்கலாம் புலி புலி எலியா சார் எல்லாம் ஒரு எலி பண்ணின வேலை சார் நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம் நாங்க இங்க இருக்கும்போது அவன் எப்படி சார் வருவான் நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க
வாயா. ரமேஷ், தாத்தா எந்திரிக்கல? இல்ல. பாப ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. அது சரி, உனக்கு ஒரு விஷயமா தெரிஞ்சிருக்காதே. என்ன? மேலேந்து எலி எலியும் தள்ளி விட்டுடுச்சு. நாங்கள ரொம்ப பயந்து போயிட்டோம். கை காலெல்லாம் நடுங்கிடுச்சு. நீ கும்பகர்ண நாட்டு தூங்கிட்டு இருந்திருப்ப. சரி, காஃபி கொடு, நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். நானே கொண்டு போய் கொடுக்கிறேன். குடு. அவர் எழுந்திருச்சா தானே? போலீஸ் ப்ரொடக்ஷன்ல இருந்தோ இந்த வீட்ல மறுபடியும் குழந்தை விழுந்துட்டு தான் இருக்குது. இந்த வீட்ல மிச்சம் இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த கொலைகாரை அவளையும் கொலை பண்ண விட மாட்டான். எனக்கு உங்க மேல சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு சார். என்ன சார் சொல்ல போறீங்க? ஏன் சார் என்னன்னா அவமானப்படுத்துறீங்களா? நான் ஏன் சார் உங்களை அவமானப்படுத்துறேன்? இங்க வரிச்சா குழந்தை விழுந்த பார்த்தா எங்க பாதுகாப்பு வேற வழி தெரியும் போல இருக்கு. ஷட் அப். எதுக்கு சார் அவரை மிரட்டுறீங்க? அவர் கேட்டதுல என்ன தப்பு? என்ன தப்புன்ற ஒரே வாரத்துல அடுக்கடுக்கா நாலு கொலை நடந்திருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க? ஹாஸ்பிடல்ல பாதுகாப்புக்காக உங்க செக்யூரிட்டி நின்னுச்சே, உங்க அத்தனை பேரையும் மீறிட்டு அவன் கொலை பண்ணிட்டு போனானே, அவன உங்களால பிடிக்க முடிஞ்சதா? பிடிச்சிருவான் மிஸ்டர், பிடிச்சிருவான். எப்ப பிடிக்க போறீங்க? மிச்சம் இருக்கிறவங்க சமாதானத்துக்கு அப்புறம் நீ சுமார். அப்புறம் பிடிச்ச என்ன பிரயோஜனம்? நீங்க இருக்கீங்க தைரியத்துல தானே நான் சுமாறேன். இல்லாட்டி எங்க தாத்தாவை நானே காப்பாத்திருப்பேன். மூஞ்ச பாருங்க சார், மூஞ்ச பாருங்க. அவ கஷ்டத்தை கொஞ்சமாவது புரிஞ்சுக்காங்க. பேசி பிரயோஜனம் செயல காட்டுங்க. என்ன இத பாரியா, நாளைக்கு சிபி ஆபீசர் அர்ஜுன் வருவாரு. அவர்கிட்ட கேஸ் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துரு. ஓகே சார். நீங்க எல்லாரும் அவர் கூட இருந்து தேவையான ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த தடவை அந்த கொலகாரன் எப்படி தப்பிக்கிறான்னு நானும் பாக்குறேன். I'm Arjun. Nice to meet you. Thank you. நான் ரெடி சொல்லட்டுமா? சொல்லுங்க. பேசாம இந்த ஆஸ்தியெல்லாம் வித்துட்டு நாம வேற எங்கேயாவது போயிடலாம். என்னமோ தெரியல, இந்த வீட்டு நமக்கு ராசியாவே இல்ல. வேண்டாம் அங்கிள், இந்த வீட்டை மாத்திரத்துல எனக்கு இஷ்டம் இல்ல. அதுக்கு இல்லமா சார், வேணும்னா ஏன் கம்பல் பண்றீங்க? அதுவும் இல்லாம
தலைமுறை தலைமுறையா அவங்க வாழ்ந்துட்டு வர வீடு. அர்ஜுன் சிபிஐ ஆபீசர், டேக் இட் ஈஸி. இந்த கேஸ் பேர நான் ஸ்டடி பண்ணி பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எவிடன்ஸ் இல்லாம கொலை பண்ணிருக்கான். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சது, கொலை பண்ணவன் வெளியில இருந்து வரல, உள்ளதா இருக்கான். இந்த வீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்கணும். அதனால அதை கண்டுபிடிக்கத்தான் நான் இங்க வந்திருக்கேன். பேர் என்ன? பத்மா. செத்து போன சங்கரையாவுக்கு என்ன வேணும்? பேட்டி. அப்பா அம்மா? ஓகே ஓகே, டேக் இட் ஈஸி. மேரேஜ் ஆச்சு? இல்ல. என்ன உன் பேரு? ரமேஷ். என்ன வேலை பண்ற? சமையல்கார. எத்தனை வருஷமா? இன்னும் ஒரு வருஷம் முடியலீங்க. இந்த வீட்டுக்கு ஏன் வேலைக்கு வந்த? வேணா சொல்லுங்க, உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ, கேக்குற கேள்விக்கு மட்டும் கரெக்டா பதில் சொல்லு, எதிர் கேள்வி வேண்டாம். ஓகே. உன் பேரு? மோகன். நீ என்ன பண்ற? இவங்க ஆபீஸ்ல அசிஸ்டன்ட் மேனேஜர். ஆபீஸ்ல வேலை பார்க்க வேண்டிய இங்க என்ன பண்ற? ஏ மிஸ்டர், என்னது சில்லி க்வெஸ்சன்ஸ்? அவரு அவரோட உட்பி. நான் கேள்வி கேட்டது அவங்கிட்ட. நடந்த கொலைக்கு காரணம் என்ன? உங்களுக்கு I don't know. பாருங்க, இந்த கேஸ் முடியற வரைக்கும் சிட்டி விட்டு யாரும் வெளியே என்னமா இது? நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் தானே, என்கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டேம்மா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானும் நடத்தி வச்சிருப்பேன்ல. சாரி அங்கிள், சொல்ல முடியல. நாங்க அவசரமா எடுத்த முடிவு. அவசரப்பட்டு அவஸ்தப்படாம இருந்தா சரிதான். டேய், ரொம்ப அதிகமா பேசாதடா, வாய மூடிட்டு. ஓகேம்மா, டோன்ட் வரி, காட் பிளஸ் போத் ஆஃப் யூ. டேய், இனிமே ஒரு வார்த்தை வாயில இருந்து வெளியில வந்துச்சு பல்ல கட்டி கையில கொடுத்துருவேன். என்ன முறைக்கிற? போய் பெட்ரூம் டெக்கரேட் பண்ண, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு. டெக்கரேஷனா? வா, பெட்ரூம் மட்டும் டெக்கரேட் பண்ணுவேன் இல்லையா? ராஸ்கல். ஏ ரமேஷ், பெட்ரூம் மட்டும் டெக்கரேட் பண்ணலையா? நான் என்னத்துக்கு டெக்கரேட் பண்ணா? ஃபர்ஸ்ட் நைட் எனக்கால நான் உனக்கா? என்ன தைரியம் இருந்தா? நாளை இருந்து இங்க உனக்கு வேலை இல்ல, உன்னை வெளியே அனுப்பிச்சிட பாரு.
நான் உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என் வாழ்க்கை ஒரு பாலைவனமா இருந்தது, அதுல நீ ஒரு பசுஞ்சோலையா இப்ப போத்துக்குளுங்கற. பாரு, இதுவரை நடந்தது கெட்ட கனவா நினைச்சு அத மறந்து இந்த ராத்திரில இருந்து புது வாழ்க்கை. பத்மா, என்னாச்சு? என் மேல எந்த ஆசையும் வைக்காதீங்க, எந்த கனவும் காணாதீங்க. நான் எந்த சகுதியும் உங்களுக்கு கொடுக்க முடியாது. நான் இன்னும் பருவ அடையில மோகன், நான் இன்னும் புஷ்பவதி ஆகல. இந்த நிலவையில நான் எந்த சுகத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும்? நீங்க என்ன கட்டி அடைச்சாலும் எந்த ஃபீலிங்ஸும் வர்றதில்ல மோகன். ஆனா என் மனசுலயும் ஆசை இங்க இருக்கு, கனவு இங்க இருக்கு. அது எல்லாத்தையும் வெளியே சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு இருக்கு மோகன், புழுங்கிக்கிட்டு இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எந்தெந்த வயசுல எந்த எது ஆகணுமோ அதெல்லாம் ஆகலன்னா அவளோட வேதனை, கஷ்டம், அவமானம் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது மோகன். சொன்னாலும் புரியாது. கடவுள் எனக்கு அழக கொடுத்திருக்காரு, ஆஸ்தியை கொடுத்திருக்காரு. அந்த அழகால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. இதுக்காக தான் நான் கல்யாணம் வேணான்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கவே இல்ல, உண்மையை சொல்லவும் விடல. அவசரப்பட்டு கல்யாணமும் செஞ்சுக்கிட்டீங்க. இப்ப நான் உங்க வாழ்க்கைய பாழாக்கிட்ட மோகன், பாழாக்கிட்ட. இப்படி எல்லாம் நடக்கணும்னு விதி இருந்தா அதை அழிச்சு எழுத நம்பற முடியாது. அழாதமா, செக்ஸ் இஸ் பார்ட் ஆஃப் லவ், லவ் இஸ் பார்ட் ஆஃப் லைஃப். ஐ லவ் யூ, ஐ லவ் யூ பத்மா. எஸ், இப்படியும் சுகமா வாழலாம். படுத்தோங்க, மனசு போட்டு குழப்பிக்காத. ராத்திரி நேரத்து பூஜையில் ரகசிய தரிசனம் ஆகையில். ஹலோ, நான் ஃபர்ஸ்ட் நைட்டு புட்டுக்குச்சா? நீ எடுப்ப, நான் வெளில போறேன். நீ இங்க தானே இருப்ப, உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். நீ என்னத்த கவனிக்கிற, நானும் பாக்குறேன்.
இல்லையா? நான்தா, நானேதா. துரோகி! சத்தம் போட்ட, வெட்டிடு. கையிட்டு போடு. போடு! என்னது? உன் ஆஸ்தி மொத்தத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருக்க. போடு கையெழுத்து. அவர் வரட்டும். யாரு? மோகன். எதுக்கு என்ன பிடிச்சு கொடுக்கல? மரியாதையை கையெழுத்து போடு. அவர் ஒரு வரைக்கும் நான் சைன் பண்ண மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா கையெழுத்து போட்ட உன்னை உயிரோட விட்டுடு. இல்ல உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். ஏன்னு ஒண்ணும் செஞ்சிடாத. நீ இத்தனை நாள் இந்த வீட்டுல சாப்பிட்டுருக்க. உன் வீட்டுக்கு துரோகம் பண்ண கூடாது. அன்னைக்கே தெரியும் கொலகாரம் வெளியே இல்லைன்னு. சொல்லுடா உங்ககிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? வேண்டாப்பா, போலீஸ்கார அடியை பத்தி உனக்கு தெரியாது. கொடுக்கிற ஒவ்வொரு அடியில் உடம்பெல்லாம் பிஞ்சிரும். அதுக்கப்புறம் காலில் கையில் இருக்கிற எலும்பெல்லாம் பார்ட்ஸ் பார்ட்ஸா கழண்டிடும். உண்மையை சொல்லிடு. என்ன தெரியும் தொடர்ந்து கொலைகள்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த கொலைகள்லாம் ஏன் செய்யறாங்க, எதுக்கு செய்யறாங்கன்றதா எவ்வளவு நாளும் புரியாம இருந்துட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு புரிஞ்சிடுச்சு. ஆஸ்திக்காக ஆஸ்திக்காக ரமேஷ் எல்லாரையும் கொலை பண்ணிருக்கா. பத்மா, கொலைகார யாரு? நம்ம ரமேஷ். ஆமாங்க, அவன் இன்னைக்கு என்னைய கொலை பண்ண வந்தா. பத்திரத்துல சைன் பண்ண சொல்லி கம்பல் பண்ணா. நல்ல சமயத்துல அர்ஜுன் மட்டும் வராம இருந்திருந்தா அவன் இன்னைக்கு என்னையோ கொலை பண்ணிருப்பா. இவர் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த கொலைகளை நீ மட்டும் தனியா செய்யல, இதுக்கு முன்னாடி வேற யாரோ இருக்காங்க. Come on, come on, tell me, who is that? ரமேஷ், நீ ரொம்ப நல்லவன். வேற யாரோ செஞ்ச தப்புக்கு நீ கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன்.
இவா நீ நடந்து சொல்லிட்டனா எங்க டிபார்ட்மென்ட்ல பேசி உன் தண்டனை குறைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் கம் ஆன் கம் டெல் மீ உன்னை சொல்லு கம் கம் சொல்லு உன்னை சொல்லு என்னடா கொஞ்சமா ஊத்துற என்ன எங்க அப்பாவோட சத்தம் குறைஞ்சிர போது ஃபுல்லா எடுத்துக்கடா இப்படி அவளை ஓத்து அக்கா கார் தொடச்சிட்டேன் லாண்டில துணி கொடுத்திருக்கேன் வாங்கிட்டு வரணும் 50 ரூபாய் கொடுங்கக்கா கரெக்டா 12 மணிக்கு மோகனுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே எனக்கு கேரியர் எடுத்துட்டு வா என்ன இந்த சரிக்கா சங்கரையா இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு போணும் ஏங்க எங்க அம்மாவோட தேவசம் இன்னைக்கு அப்படியா சரி இல்ல 2 லட்சம் ரூபாய் கேஷ் இருக்கு இத நீமா ஆயில் கம்பெனில கொடுத்துட்டு வந்திருக்க நீமா ஆயில் ஃபேக்டரி தானமா ஆமா அவங்க சீட் கொடுப்பாங்களா ஆ கொடுப்பாங்க நீங்க அத வாங்கி நேரா ஆபீஸ் வந்துருங்க ஓகே காசு இல்லாம நான் அப்பா கிட்ட கை நீட்டிட்டு இருக்கறேன் இதுல 10000 ரூபாய்க்கு நான் எங்கடி போவேன் நான் என்ன நோட் அடிக்கிற மிஷினா வச்சு அது பண்ணுங்க கல்யாணம் பண்ணிட்டா பொண்டடி காப்பாத்த தெரியுமா அம்மா மல்லிகா பாரு இத கொண்டு போய் உள்ள பத்திரமா வை இதுல 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு ஆயில் ஃபேக்டரி கொடுக்க வேண்டியது டைம் ஆயிடுச்சு அதனால கொடுக்க முடியல நாளை கொடுக்கணும் ஜாக்கிரதை ஜாக்கிரதமா டேய் சாப்பாடு ரெடியா ரெடி ஆயிடுச்சுப்பா இவன் இப்படி சமயக்காரன் ஆயிட்டானே மல்லிகா என்ன மாமா 20000 ரூபாய் இதல குறையுதேமா அதுக்கு போய் இப்படி பயப்படுறீங்க பயம் இல்லமா என்னோட மானம் மரியாதை எல்லாம் போய்டுமா அவ்வளவுதானே உயிருக்கு என்ன ஆபத்து இல்லையே அப்படினா அந்த பணத்தை நான் தான் மாமா எடுத்தேன் எதுக்கு மா உனக்கு அவ்வளவு பணம் நான் உண்மையை தான் சொல்றேன் மாமா உங்கள மாதிரி ஏழையா இருந்து கஷ்டப்படுறதுக்கு என்னால முடியாது நாலு பேரே போல நானும் தினம் தினம் சாரி கட்டணும் தினசு தினசு நகை போடணும் பீச்சுக்கு போகணும் பிக்சர் பார்க்கணும் லைஃப என்ஜாய் பண்ணணும் மாமா என்ஜாய் பண்ணணும் அம்மா மல்லிகா வேண்டாம்மா இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுமா நீ ஏழை வீட்டு மருமகம்மா நீங்க அப்படிப்பட்ட வார்த்தை சொல்லாதீங்க மாமா நான் ஏழை வீட்டு மருமகன் ஆனதுனாலதான் அந்த பணத்தை நான் தான் எடுத்தேங்கிற உண்மை சொன்னேன் ஒருவேளை நீங்க பணமே கொண்டு வரலன்னு சொல்லியிருந்தா அப்போ நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க உங்களை திருடன்னு உள்ள பிடிச்சு போட்டிருப்பாங்க என்னோட நல்ல மனசு புரிஞ்சுக்கங்க மாமா ஏங்க நான் லேடிஸ் கிளப்புக்கு போயிட்டு வரேன் பிரகாஷா என்னடா இது அவ சொல்றதுல எந்த தப்பு இல்லப்பா கடவுளே அக்கா சாப்பாடு நீ சாப்பியா சாப்பிட்டேன் சரி சீக்கிரமா வீட்டுக்கு போ சரி ஹலோ நான் மூர்த்தி 900 குறையுது வாட் நான்சென்ஸ் சரியா எண்ணி பாருங்க நான்சென்ஸ் இருக்கட்டுமா நீங்க அனுப்பு ஃபீட் கேஸ் 20000 ரூபாய் ஷார்ட் ஆகுது பண விஷயத்துல மரியாதை வந்துட்டீங்க சாயந்தரத்துக்கு 20000 ரூபாய் வந்தாகணும் இல்லனா போலீஸ் கூட்டிட்டு நானே அங்க வந்துறேன் போர்ச்சரியா பண்றீங்க மேடம் நாளை கோர்ட்டுக்கு சூட்கேஸ்ல இருந்து பணம் எடுத்தியா சொல்லு உன்னதான் கேக்குறேன் சூட்கேஸ்ல இருந்து பணம் எடுத்தியா கேவல இந்த பிச்சைக்கார காஸ்கா ஏன் திருடின கேட்டிருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன் காலங்காத்தால வந்தவன போன் பண்ணி அவமானப்படுத்துறான் இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ இருக்க கூடாது உன்னை வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்றேன் இருந்த வேலையிலயும் இடி விழுந்துருச்சு கஞ்சியோ கூட கௌரவமா குடிச்சுக்கிட்டு இருந்தோம் அதுலயும் மண்ணு விழுந்துருச்சு போ நாளையில நீ சம்பாரிச்சுட்டா
நாயருக்கு போனா எனக்கு தலையில தான் குடும்பத்தை குட்டிச்சவராக்கி தேடி பாவி மாமா அப்பா நான் கடைக்கு பேசுங்க பொண்டாட்டிக்கே சப்போர்ட் பண்றியாடா ஏண்டா பொண்டாட்டி தாசா எனக்கு நேர்ந்த அவமானத்தை பாத்தியாடா அந்த ஜெயா மேடம் எனக்கு எல்லாமே தெரியும்டா நீ 20000 எடுத்தது எனக்கு தெரியும் நான் எடுக்கடா இவதானடா எடுத்தா அதுவும் எனக்கு தெரியும்டா அவ உன்னை டிஸ்மிஸ் பண்ணது எனக்கு எல்லாம் தெரியும் நான் 3 வருஷமா பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் அவளுக்கு ரொம்ப திமிரா ஆயிடுச்சுடா அத்தனை பேர் முன்னால உன கை நீட்டி அடிச்சது ரொம்பவும் தப்பு அவ உன்னை மட்டும் அவமானப்படுத்தல என்னை அவமானப்படுத்திருக்கா நான் சொல்றத நீ கேட்டா நீ இருக்கிற இடத்துல அவ இருப்பா அவ இருக்கிற இடத்துல நீ இருப்ப என்ன சொல்ற எப்படி ஐடியா சுதி இப்படி பாவம் பண்றது தப்பு இல்லையாடா ஐயோ பாவ புண்ணிய பாக்குற காலமா இது காத்துள்ள போதே தூத்திக்கணுமாமா ஆமாப்பா அங்கிள் சொல்றதுல தப்பே இல்ல நாம எல்லாரும் மனசு வச்சா நாளைக்கே பெரிய பணக்காரங்களா மாறிடலாம் ஒத்துக்கடா சங்கரா இதல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல ஒத்துக்கடா அவங்க அப்பா காலத்துல இருந்து குப்பை கொட்டி உனக்கு என்னடா கிடைச்சது கேவல 20000 ரூபாய்க்கு அத்தனை பேர் முன்னால கை நீட்டி அடிச்சா இல்ல இத பாறா இப்போ உனக்கு புத்தி வரலனா காலகாலத்துக்கு பரம்பரையா வீட்டுல காரை தொடச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதாண்டா ஒத்துக்கடா சங்கரா ஒத்துக்க சொன்னா கேளு ஒத்துக்க பாருப்பா வயிறு ரொம்ப சாப்பிடணும் வேணும்னா எடுத்து போட்டுக்க போய் படுத்துக்கிறேன் யாரு அவமானப்படுத்தி வேலை விட்டு நிறுத்தி நேக்கிறதுக்காக எனக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கறீங்களா எங்களை விட்டுடுங்க வேணுமா உங்களுக்கு நிறைய பணம் தரேன் எவ்வளவு பொருள் வேணாலும் தரேன் எங்களை மன்னிச்சு விட்டுடுங்க சங்கரையா எங்களை மன்னிச்சிடுங்க சங்கரையா ரொம்ப கெஞ்சி கேக்குறா மன்னிச்சிடலாமா ஏய் இதுல கையெழுத்து போடு என்னடி மூஞ்ச பாக்குற கையெழுத்து போடு எதுக்கா உன் ஆஸ்தி எல்லாம் எங்க அப்பா பேருக்கு எழுதி இருக்காரு எங்க வக்கீல் அங்கிள் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல போடு சங்கரையா இது என்ன அநியாயம் உண்ட வீட்டுக்கு இப்படி துரோகம் பண்றது சரியா இதுக்கெல்லாம் பட்டிமன்றம் வைக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல மரியாதை கையெழுத்து போடு இல்லன்னா அவர் அடிக்காதீங்க அவரு அடிக்காதீங்க உங்களுக்கு சைன் தானே நான் போடுறேன்
ஏன் சிரிக்கிறீங்க? ஏன் இப்படி சிரிக்கிறீங்க? எங்களை விட்டுடுங்க. நான் உங்களுக்கு சைன் பண்ணி கொடுத்துட்டேனே. என்னம்மா? எங்களை எல்லாம் முட்டாள் நினைச்சியா? இவ்வளவு தூரம் பண்ணதுக்கு அப்புறம் உன்னை உயிரோட விட்டா எங்க கதி என்ன வருது? அஸ்வதி, நீ அநியாயம் பண்ற. பாவத்தை செய்ய சம்மதிக்க மாட்டேன். அவங்கள கொலை செய்யாத, அவங்கள விட்டு. ஏ பெருசு, என்ன பேசுறியா நீ? இவளோட எல்லா சொத்தையும் ஓம் பேர்ல எழுதி வாங்கிருக்கேன். இவள உயிரோட விட்டுட்டா நாளைக்கு போலீஸ் வந்து உன்னை வாரி தூக்கிட்டு போயிடுவாங்க. உன்ன மட்டும் இல்லையா, ஓ மக, ஓ மருமக கிட்னாப் போர்ஜரி அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்ல புக் பண்ணி மொத்தமா உள்ள தள்ளிடுவாங்க. நான் என்ன பண்ணாலும் வாய திறக்காம மூளை போய் முடையும் கிட. இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 18 வருஷம் ஆச்சு. இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலதான் அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன். எப்படியாவது அவங்க எல்லாரையும் தீர்த்து கட்டிட்டு அந்த சொத்து எல்லாத்தையும் ஏதாவது அனாதாசிரமத்துக்கு கொடுக்கணும்னு நினைச்சு அம்மா அந்த நேரத்துலதான் ஒவ்வொரு கொலையா நடந்துகிட்டு இருந்தது. நான் யார யார கொல்லணும்னு நினைச்சனோ அவங்க ஒருத்தர் செத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, எனக்கு ஒரே குழப்பமா இருந்தது. அந்த நேரத்துலதான் மோகன் ஒருத்தன் வந்து பத்மாவை கல்யாணம் பண்ணா எங்க எல்லா சொத்தையும் அவன் கொள்ளடிச்சிருவானு எனக்கு சந்தேகம் வந்தது. அதனாலதான் அவன் இல்லாத நேரமா பார்த்து பத்மாவை மிரட்டி கையெழுத்து வாங்க போனேன். கொலை பண்றதுக்காக இல்ல சார். அம்மா, அதுக்குள்ள நீங்க வந்து என்னடா கதை சொல்லிட்டு இருக்கியா? ஆமா, நீங்க 70mm 16 ட்ராக்ல சினிமா எடுக்கிற டைரக்டர் பாருங்க, உங்ககிட்ட கதை சொல்லி சான்ஸ் கேட்க வந்திருக்கிறேன். அம்மா, உண்மைய சொன்னா நம்பவே மாட்டேங்கிறீங்களே. ஐயோ சார், கொஞ்சம் கான்ஸ்டபிள் அனுப்பிச்சு தண்ணி ஊத்தாத பால்ல கொஞ்சம் ஹார்லிக்ஸ் வாங்கினு சொல்றீங்களா? ஷரா, ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. கொலகாரன் யாருன்னு குழுவ நான் கொடுக்குறேன். யாரு அந்த கொலகாரன்? யாருன்னா அந்த லாயர் பசுபதி இல்ல, அவன் தான். ஆமா சார், அவன் இதுக்காக கொலை பண்ணணும். அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். அவனை தவிர வேற எவனும் செஞ்சிருக்க முடியாது. அம்மா, ஐயோ, இந்த சொத்தை எல்லாத்தையும் கொலையடிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்ததே அவன் தான். கட்சியில அவனுக்கு எல்லாருமா சேர்ந்து நாம தான் போட்டானுங்க. உனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா துன்றதுக்கு மூணு வேலை சோறு தானே, அத்தையும் நாங்க போட்டுறோம்னு சொல்லி அவன் ஆஷ்டானுங்க. அவனு இந்த சொத்தை எல்லாத்தையும் எப்படியாவது சுருட்டணும்னு என்னமோ வழி பண்ணா. அதுக்கு தான் தினம் ஒரு கொலை பண்ணினுக்கிறான்னு நினைக்கிறேன். ஏம்மா, ஆஸ்தி மொத்தத்தையும் பேத்தி பேருக்கு எழுத சொன்னா அந்த கிழவன். ஆனா நான் என் பேருக்கு மாத்தி எழுதிக்கிட்டது அந்த கிழவனுக்கு எங்க இருந்து தெரிய போகுது? மணி 12 போகுது, இந்த நேரத்துல யாரு? என்ன விட்டு
सर मिस्टर पशुपति பத்மா
எப்போ வந்த? ஏய் வெல்கம் வெல்கம். என்ன அங்கே நின்னுட்டு இருக்க வா. ஆ உட்கார் இப்படி உட்கார். இதெல்லாம் பார்த்து பயந்துறத நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன் அவ்வளவுதான். இங்க நான் உட்கார வரல. சரி நின்னுங்க. இது உன் வீடு தானே. நீ எங்க வேணாலும் நின்னுக்கலாம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இத்தனை கொலைகளை செஞ்சது நீங்க தானே? என்ன சொன்ன? நான் கொலை செஞ்சனா? இல்ல கடமை கடமையை செஞ்ச. உங்க அம்மா உங்க அப்பா தாத்தா எல்லாரும் சேர்ந்து என் தாய்க்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்கின அவ்வளவுதான். இது கொலை இல்லை. என்ன கொலைகாரன் சொல்றீங்க பைத்தியக்காரன்? எங்க அப்பாவை எங்க அப்பாவை எப்படி கொன்னாங்க தெரியுமா? என் கண் எதிரில் ஃபேன் மேல ரத்தம், சிவத்து மேல ரத்தம். ரொம்ப கொடூரமா கொன்னாங்க. கொடூரமா கொடூரமா. என்னைய கொலைகாரன் சொல்றேன். கொடூரமா பலாத்காரம் பண்ணி துடிக்க துடிக்க சாகடிச்ச அந்த கொலகார படுபாக அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது. மறையவே இல்லை. இப்ப பாரு, குடிக்கிற தம்மடிக்கிற அழுகுற சிரிக்கிற பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துற. அதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் பத்மா. முடியல, அதுக்காகத்தான் நான் இந்த ரூட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள். என்ன என் கடமையை நான் முழுமையா நிறைவேற்றிட்ட சந்தோஷத்துல இருக்கேன். பத்மா உனக்கு ஒன்னு தெரியுமா? நான் தான் கொலகாரன்னு வேற யாருக்குமே தெரியாது. உன்ன தவிர. பிகாஸ் யோ மை வைஃப். என்ன யாரும் மன்னிக்கலனாலும் பரவாயில்ல பத்மா, நீ மன்னிச்சா போதும். பத்மா இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம். எங்கேயாவது வெளியூர் போய் சுகமா வாழலாம். என் வம்சத்தை அடியோடு அழிச்ச கொடுக்கார பாதக நான் உன்னை மன்னிக்கிறதா? இம்பாசிபிள். உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ எனக்கு வேண்டுமா வேண்டாம்? நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன். ஏய் பத்மா, நான் உன் புருஷன் இல்ல. நீ என் புருஷன் இல்ல, ராட்சச மனுஷ தன்மை இல்லாத மிருகம். உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். வேணாம் பத்மா, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது நீயே கொடுத்துரு. ஆனா விஷயத்தை வெளியில சொல்லாத பிளீஸ். ஏன் தெரியுமா? எனக்கு நீ வேணும், நான் கூட வாழணும்.
உண்மையை சொல்லணும்னா கேவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை காதலிக்கிறத நாடகம் ஆடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பத்மா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. மனைவிங்கிற நிலையில உன்னை ஏமாத்த என்னால முடியல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ ஹேட் யூ. என் சொந்த பந்தத்தெல்லாம் அழிச்ச உன்னை என் புருஷனாக ஏத்துக்க நான் தயாரா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன கெட்டவனாக்காத பத்மா, என்ன கெட்டவனாக்காத. நான் இனி மனுஷனா வாழணும் நினைக்கிறேன். மறுபடியும் என்ன கொலகாரனா மாத்தாத. நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல இருக்க வேற எதுவுமே வேணாம். நீ வேணும், ஒன்லி யூ. சோ நான் உனக்கு தேவையில்லை. நீ என்ன மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா இனிமே நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை. Thank you.
பத்மா, பத்மா, டாக்டர் காப்பாத்துங்க, எனக்கு அவர் வேணும்.
இருந்ததுனாலே அவரோட கல்யாணம் பண்ணாரு தெரியும். அந்த சூழல எனக்கு அவர் வேண்டாமா இருந்தது. இப்போ அவர் எனக்கு வேணும், அவரோட வாழணும். உங்களை கையெடுத்து கூப்பிடுறேன், உங்க காலை புடிச்சு கேச்சு கேக்குறேன். தயவு செஞ்சு அவரை காப்பாத்துங்க, அவருக்கு உயிர் பிச்சு கொடுங்க. அரும்பாய் இருக்கையில் அவனிடத்தில் வாசமில்லை, அழகாய் மலர்ந்த போது அனுபவிக்க அவனில்லை.